ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். மார்க்கு 14:38 ஆண்டவராக இயேசு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே, விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய மாம்சருக்கு பார்த்துங்க, இது எப்பவுமே நம்மளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும், களைப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஆவி நம்மை பலவானாய் மாற்றும். இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஃபார்முலா என்ன தெரியுமாங்க? சோதனைக்குட்படாதபடிக்கு விடுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளைகளே, பிரச்சனை போராட்டம், கண்ணீர், கடன், வேதனை, நோய், உபத்திரவம், மனுஷ போராட்டம், இதை சொல்லினே இருக்காதீங்க. இதற்கு பதிலாக நீங்கள் ஜபத்திலே சோதனைக்குட்படாதபடிக்கு உண்மையாய் ஜெபீங்கள். ஜபத்திலே எவைகளையும் நம்மால் ஜெயிக்க முடியும். வேதத்தில் பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்த விசுவாச வீரர்களும் அதிகமாய் ஜபத்தில் தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, என் அன்பு மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, சோர்ந்து போய் விட்டீர்களா? சோதனை வந்துவிட்டது என்று மனம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு ஒரே ஒரு ஆயுதம், சோதனையின் மத்தியிலே சோதனை வராமல் தடுப்பதற்கு ஜபம் அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான். நிறைய பேர், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்க, 5 மணி நேரம் ஜெபிச்சேன், 10 மணி நேரம் ஜெபிச்சேன், 8 மணி நேரம் ஜெபிச்சேன். இதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ரொம்ப எமோஷனலுக்குள்ளே கொண்டு போகலை. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? ஏசப்பா, எனக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? விழித்திருக்க கூடாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 8 மணி நேரம் பிரசங்கத்தை ஜெபிச்சன்ற பிரசங்கத்தை கேட்டது போதும். அவர் 4 மணி நேரம் ஜெபிக்கிறார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தது போதும். இதெல்லாம் நிறுத்திட்டு நீ ஒரு மணி நேரமாவது முதல்ல ஒழுங்காக ஜெபம் பண்ணு. நீ ஒரு சாதாரண விசுவாசிய ஊழியக்காரன், நீ தேவனுடைய பிள்ளை. யாராக இருந்தாலும் சரி, இந்த சோதனை வராமல் தடுப்பதற்கு ஜெபத்தில் காத்திருங்கள். மத்தேயு 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஒரு ஒரு ஃபார்மட், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கும். ஜபத்துக்கு இயேசு ஒரு ஃபார்மட்டில் சொல்கிறாரு, இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணுங்கப்பா. என்ன அதுதான்? மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ஜெபிக்கணுமா? எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். அப்ப அதை ஜெபத்துல கேட்கணும். ஆண்டவரே, பாவ சோதனையோ உலக சோதனையோ, ஆண்டவரே பண சோதனையோ பலவீன சோதனையோ, எதுவுமே உட்படாமல் இருக்க, என்னை தாக்காமல் இருக்க நான் ஜெபிக்கிறேன் என்று கரம் கூப்பி இயேசுவை, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வாழ்க்கையில சோதனைகளை நாம் சாதனைகளாய் மாற்ற முடியும். சோதனைகளை தகர்த்து நாம் வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிக்க முடியும். ஆகவே ஜெபிக்க துவங்குங்கள். சாதாரண ஜெபம் அல்ல, விழித்திருந்து ஜெபம். கோட்டாவை விட்டு அசதியா ஒரு மாதிரி தூக்கத்துல அப்படி இப்படி அலப்புற ஜெபம், நோ. கருத்தாய் எலியாவை போல விழித்திருந்து ஜெபிப்போம். அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல்.